11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 10.2 ல 17th சம் தான் பார்க்க போறோம். y equal to x square plus 5 into log 1 plus x into e power minus 3x னு கொடுத்திருக்காங்க. சோ இத தான் டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம். இது என்ன மெத்தட்ல இருக்கு? uv w dash மெத்தட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? uv w dash plus uv dash w plus u dash v w. சோ அதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸை வந்து டேஷ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் லாக் ஒன் பிளஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் லாக் ஒன் பிளஸ் எக்ஸ் டேஷ் இன்ட்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் டேஷ் லாக் ஒன் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். இங்கே மைனஸ் த்ரீ இருக்கா? ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு கிடைக்கும். பேலன்ஸ் டைம் அப்படியே தான் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் அப்படியே எழுதிருக்கோம். லாக் ஒன் பிளஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன வரும்? ஒன் டிவைட பை ஒன் பிளஸ் எக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் இன்ட்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு இருக்குது. இதில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் வந்து டிஃபரன்ஷியல் பண்ணும். அப்போ ஃபைவை டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும்? டூ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் இன்ட்டு லாக் ஒன் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் லாக் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பிளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இந்த டைம் அப்படி எழுத வேண்டாம். பிளஸ் டூ எக்ஸ் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் லாக் ஒன் பிளஸ் எக்ஸ். இப்போ இது எல்லாத்துலையும் பாருங்கள், இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து காமனாக இருக்கா? ஸோ இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸாக காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள், இங்கே இது வந்துருச்சா? இது வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் லாக் ஒன் பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதில் இந்த டைம் வெளியே எடுத்துனால எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஃபைவ் டிவைட் பை ஒன் பிளஸ் எக்ஸ் பேலன்ஸ் இருக்குது பிளஸ் டூ எக்ஸ்ன்ட்டு லாகு ஒன் பிளஸ் எக்ஸுங்கிறது பேலன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர்.